டெல்லி முதலமைச்சர் கைதை கண்டித்து தற்போது ஆம் ஆத்மி கட்சியினர் பல்வேறு இடங்களில் வந்து போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தில் இன்று காலையில் நூற்றுக்கணக்கான ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் கூடினார்கள். அங்கிருந்து பாஜக அலுவலகத்தை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்துவதாக இருந்தது. ஆனால் அதிக அளவுக்கு பாஜக அலுவலகத்திற்கு யாரும் சென்று விடாமல் தடுப்பதற்காக போலீஸ் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இதனை மீறி ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தில் ஏராளமான தொண்டர்கள் கூடி போராட்டங்களை நடத்தினார்கள். ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். அப்போதுதான் டெல்லி போலீசார் தற்போது ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் கைது செய்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக அமைச்சர்கள் ஆதிஷி உள்ளிட்ட பலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எம்எல்ஏக்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போராட்டம் நடத்தி வரக்கூடிய பெண்கள் உள்ளிட்ட தொண்டர்கள் வந்து பெருமளவுக்கு தற்போது கைது செய்யப்பட்டு அங்கிருந்து அற்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். பல இடங்களில் போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 144 தடை உத்தரவும் இந்த பகுதியில் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதலே கட்சி அலுவலகத்திற்கு அருகே யாரும் கூடாமல் தடுப்பதற்காக பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் போடப்பட்டிருந்தது. அதனையும் மீறி பல தொண்டர்கள் அங்கு குவிந்து போராட்டத்தை தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து அவர்களை உடனடியாக கைது செய்து நீக்கும் நடவடிக்கையில் தற்போது டெல்லி போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். டெல்லி மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பல இடங்களில் ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் நேற்று இரவு முதலே போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவாக தற்போது இந்தியா கூட்டணி கட்சிகளும் பல மாநிலங்களில் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் தற்போது அதாவது ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் தொடர்ந்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. பிற்பகல் 2:30 மணி அளவில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கும் தற்போது அமலாக்கத்துறை திட்டமிட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை கைது நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தையும் அரவிந்த் கெஜ்ரிவால் நாடியிருக்கிறார். அந்த வழக்கு இன்று பிற்பகல் 2 மணி வரையில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தலைமை நீதிமதி அமர்வில் ஆம் ஆத்மி தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. அப்போது ஏற்கனவே ஒரு அதாவது சந்திரசேகர் ராவ் மகள் கவிதா வழக்கு தொடர்பாக ஒரு சிறப்பு அமர்வு இன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அமர்வில் முறையிடும்படி கூறினார்கள். ஆனால் அதற்குள் அந்த அமர்வு வந்து முடிந்து விட்டது. ஆகவே பிற்பகல் 2 மணி அளவில் மீண்டும் அந்த அமர்வு கூட்டப்பட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்போது போராட்டம் நடத்தப்பட்டு வரக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். சந்தியா, அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.